தமிழகத்தின் பொற்கால முதல்வராக ஏழை எளிய மக்கள் இதய தெய்வமாக இருந்த புரட்சி தலைவியை அம்மாவுடைய 76வது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க விழாவும் அம்மாவுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏழை மக்களுக்கு உதவுகின்ற நிகழ்ச்சிகளாக நடத்தி தொடர்ந்து 24ஆம் தேதியிலிருந்து நடத்தி வந்தோம். இன்றைக்கு நிறைவாக கோட்டப்பிடாரத்தில் மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் ரெகுலர் ரேஸ் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட வகையில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கோட்டப்பிடார் மேற்கு ஒன்றிய கலைச்சாளர் அன்பு சகோதரர் மோகனுடைய ஏற்பாட்டில் மிக சிறப்போடு நடைபெற்றிருக்கிறது. இந்த விழாவில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கழக இலக்கிய இணைச்சாளர் சின்னப்பன் உட்பட கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொதுமக்கள்லாம் கலந்து கொண்டு இன்றைக்கு விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. ஜாபர்சாதி கைது விவகாரத்தில் வந்து முதல்வரும் உதயநிதி ஸ்டாலின் வந்து பதவி நிச்சயமாக இன்றைய தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் 11:30 அளவில் மேதகு ஆளுநர் அவர்களை சந்திக்க இருக்கின்றார்கள். இந்த விஷயமாக அது மட்டும் இல்லாமல் ஜாபர் சாதிக் என்சிபி என்பது நேஷனல் கிரைம் போலீஸ் என்று மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் காவல்துறையின் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். விசாரணையத்தில் இருக்கின்றார். விசாரணை வளையத்தில் இருக்கும்போது அதை தாண்டி மேற்கொண்ட சம்பவத்தில் கருத்துக்கள் கூறுவது சரியாக இருக்காது. இருந்தாலும் இந்த விசாரணையின் முடிவில் என்று சொன்னால் அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொறுப்பில் இருந்தவர். இருந்த நேரத்தில் மாண்புமிகு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் உட்பட இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற இளைஞர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் உட்பட அனைவருடன் நெருக்கம் காட்டி பழகி வந்திருக்கிறார் என்பது அனைத்து ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளியான செய்தி. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்களோடு பல ஆண்டுகளாக தொடர்பில் இருந்திருக்கின்றார். நெருங்கிய தொடர்பில் இருந்து திரைப்படத்துறையின் மூலமாகவும் திரைப்படத்துறையில் முதலீடு செய்திருக்கின்றேன், கட்டடங்கள் கட்டுவதில் ரியல் எஸ்டேட்லேயும் முதலீடு செய்திருக்கின்றேன் என்று அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளதாக தகவல் இருந்தது. இதை விசாரிக்கின்ற நேரத்தில் தமிழகம் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்களை சந்திக்க நேரிடும் என்று சொன்னால் இன்றைக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் எந்த அளவில் தொடர்பு இருந்தார்கள் என்பதை மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் அவ்வளோ எளிதாக விடமாட்டார்கள். அது வருகின்ற நேரத்தில் 2G ஸ்பெக்ட்ரம் எப்படி தமிழகத்தில் விஸ்வரூபமாக எடுத்ததோ அதையும் தாண்டி இன்றைக்கு போதைப்பொருள் கிட்டக்கியாக தமிழகம் மாறியதற்கு இது ஒரு மூல காரணமாக இருக்கும் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள். எனவே தான் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் இன்றைக்கு முதல்கட்டமாக ஏற்கனவே 4ஆம் தேதி தமிழ்நாடு மாநிலம் தலைவிய அளவில் அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இன்றைய தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சந்திக்க இருக்கின்றார். வருகின்ற 12ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகளில் நாங்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி இதை மக்களின் கவனத்துக்கு கொண்டு மத்திய அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று இதில் தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது செய்தால் மட்டும் போதாது, கைது செய்ய வேண்டும். உண்மை சம்பவங்களை உண்மை செய்திகளை வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி 12ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடத்த இருக்கிறோம். இந்த வாரத்துக்குள்ள எப்படி தேர்தல் அறிவிக்கக்கூடிய நிலையில் தேர்தல் ஆணையர் ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? அது தெரியல, அவர் தனிப்பட்ட உறுப்பாக இருக்கலாம். ஏன்னா அவர் ராஜினாமா என்பது தானாக அவராக விரும்பி ராஜினாமா செய்திருந்தால் அவருடைய சூழ்நிலையை அவரிடம் தான் கேட்க வேண்டும். ஆனால் இன்னும் 4 ஆண்டுகள் பதவியில் இருந்த நேரத்தில் இருக்கின்ற நேரத்தில் அதை தேர்தல் நீங்கள் சொல்வது போல் தேர்தல் நேரத்தில் ஏன் ராஜினாமா செய்திருக்கிறார் என்ற தகவல் சரியாக வரவில்லை. ஆனால் ராஜினாமா செய்திருக்கின்றார் என்ற செய்தியை அது அவரிடம் தான், அதான் அது என்ன சம்மந்தப்பட்டவர்கிட்ட கேட்டால் தான் அதை பற்றி தகவல் வரும். ராஜினாமா என்ற செய்தியோடு நின்றுக்கின்ற தவிர மேற்கொண்டு தகவலாம் அவர் இதுவரை செய்தியாளர் சந்திப்போ எதிலும் தகவலை சொல்லவில்லை. அப்படி தகவல் வருகின்ற நேரத்தில் தான் அந்த கருத்துக்கள் சரியான கருத்துக்கள் தெரிய வரும். 9 வயது குழந்தை வந்து பாலியல் பண்ணப்படுது. இதே தான் போதைப்பொருள் சம்பவமாக தான் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த நிலைமை தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்றது. நேற்று தினம் கூட தொலைக்காட்சியில் பார்த்து ஒரு சிறுமி கூட இங்கேயும் மர்மமான முறையில் தூத்துக்குடியில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார், காணாமல் போயிருக்கு. அதுபோக நேற்று தினம் ஒரு மாணவனை கடத்துவதற்கு முயற்சி நடந்திருக்கின்றது. மாணவர் விழித்து கொண்டு அந்த செய்தியை சொன்ன காரணத்தினால் மக்களால் விரட்டப்பட்டு அந்த தடுப்பு சம்பவம் தடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி எண்ணற்ற குற்றச்சம்பவங்கள் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்த பிறகு போதைப் பொருள் நடமாட்டம் மது போதை கஞ்சா குட்கா போன்ற போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழ்நாடு
இங்கே புழங்குவது மட்டுமல்ல, இங்கே மையமாக வைத்து இங்கேருந்து பல நாடுகளுக்கு அனுப்புவதற்கு ஒரு கேந்திர மையமாக தமிழ்நாடு செயல்படுதுன்னு சொன்னால், கடந்த ஆட்சி காலத்தில் 90s தீவிரவாதங்கள் இங்கே உருவாகி அதன் விளைவாகத்தான் மாண்புமிகு அன்றைக்குள்ள பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டார். கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்கள்லாம் நடைபெற்றது. அது இன்றைக்கு தீவிரவாத சக்தி என்று சொல்லி அன்றைக்கு ஆட்சி கலைக்கப்பட்டது. இன்றைக்கு என்று சொன்னால் போதைப்பொருளின் கேந்திரமாக இன்றைக்கு 2-3 ஆண்டுகளாக உருவாகி இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் உள்ள சில தீவிரவாத நாடுகளைப் போல இங்கே போதைப்பொருள் புழக்கம் என்பது எதிர்கால சந்ததியினரை அழிக்கின்ற அளவுக்கு, அடுத்த தலைமுறையை பாதிக்கின்ற அளவுக்கு தமிழகம் இன்றைக்கு அபாயகரமான நிலையில் போய்கொண்டிருக்கின்றது என்பதை இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது. இதனால் ஓட்டு வங்கி குறையுமா? திமுக நிச்சயமாக ஓட்டு வங்கி இல்லை, மக்கள் இன்றைக்கு அச்சத்தின் உச்சியில் இருக்கின்றார்கள். மக்கள் இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்வதற்கு அச்சப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. என்று சொன்னால் சில பச்சிளங்குழந்தைகள் முதல் மாணவ செல்வங்கள் வரை இன்றைக்கு இளைய தலைமுறையெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையை பார்த்து தமிழக மக்கள் வேதனைப்படுவது என்பது வேறு, அச்சங்கொள்வது என்பது வேறு. வேதனையும் தாண்டி இன்றைக்கு அச்சத்தில் உறைந்து போயிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி இருந்தால் தமிழ்நாடே இன்றைக்கு போதை மாநிலமாக மாறிவிடும், ஒரு கலாச்சாரமே அடுத்த தலைமுறை கெட்டுவிடும் என்ற பெற்றோர்கள்லாம் பயத்தில் இருக்கிறார்கள். 2011 நடைபெற்ற 2G ஸ்பெக்ட்ரம் குடும்ப ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி எப்படி அவர்களுக்கு எதிர்ப்பாக இருந்ததோ அதே போல் எதிர்ப்பு அலை இந்த தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும், எதிரொலிக்கும். காங்கிரஸ் தலைவர் வந்து அவங்களுக்கு வந்து 10 புதுச்சேரி உட்பட 10 தொகுதி திமுக கூட்டணி வச்சுருக்காங்க, 40 தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரியான அது யாருமே சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்தியா கூட்டணி வச்சுட்டு காங்கிரஸ் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு கூட சொல்லுவாங்க. அது அவங்க கட்சியை பற்றி அப்படி தான் சொல்லுவாங்க. தேர்தல் கூட்டணியை பொறுத்தளவில் கூட்டணி அமைகின்ற நேரத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் இன்றைக்கு தெளிவாக சொல்கின்றோம், இன்றைக்கு மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கின்றது, மாநில அரசு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப்பொருள், கலாச்சாரம், விலைவாசி உயர்வு, பல்வேறு மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு போன்ற பல்வேறு சுமைகளை இன்றைக்கு மக்களுக்கு சுமத்திருக்கின்றது. எனவே இந்த ஆட்சியின் மீது வெறுப்பில் இருக்கின்றார்கள். மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்தால் மாநில அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. ஏமாற்றி ஒரு நிர்வாக சீர்கேடான அரசை கொடுக்கிறதுனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிவு இருக்கின்றது. இந்த இரண்டு நிலைகளும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக வாக்கு வங்கிகளாக எங்களுக்கு மாறும். நிச்சயமாக களத்தில் வெற்றி பெறப்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 39 இடங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம். இல்லை, அவங்க கூட்டணி புதிதாக ஒன்று கமலஹாசனை தவிர கமலஹாசன் கூட சீட்டு ஒதுக்கப்படவில்லை. நீங்கள் அதில் செய்ய வேண்டும். ஏற்கனவே இருந்த கூட்டணியை தான் புதுப்பிச்சிருக்காங்க, புதுசாக ஒன்றும் கூட்டணி சேர்க்கலை. இதே கூட்டணி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார்கள். அதற்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் இதே கூட்டணி தொடர்ந்தது. ஈரோடு இடைத்தேர்தலில் இதே கூட்டணியில் தான் சந்தித்தார்கள். 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் இந்த கூட்டணி தான் சந்தித்தார்கள். ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலில் உருவான கூட்டணி தான் இப்பொழுது தொடர்ந்திருக்கின்றது. புதிதாக மக்கள் நீதி மையம் இணைந்தாலும் கூட அவர்களுக்கு போட்டியிடுகின்ற வாய்ப்பு தரப்படவில்லை. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். புதிதாக எந்த கட்சியும் திமுக உள்ள சேரலை, இருக்கின்ற கட்சிகளே தக்க வைத்திருக்கின்றார்கள். எனவே இதில் பெரிய ஒரு மாற்றம் ஒன்றும் வந்துவிட போவதில்லை. திமுகவின் உள்ள முதல்ல அத்தனை எதிர்ப்பும் அவருடைய கூட்டணி கட்சிகள் மீதும் சேர்ந்து பிரதிபலிக்கும். புதிய கூட்டணி நிச்சயமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விரும்புகின்ற கட்சிகள் கூட்டணியில் சேரலாம் என்று நேற்று தினம் கூட பொதுச்சார் சொல்லியிருக்கின்றார். பல்வேறு கட்சிகளோடு பேசப்பட்டு வருகின்றது. இன்றைக்கு பார்த்தால் ஏற்கனவே புதிய தமிழகம், புரட்சி பாரதம், எஸ்டிபிஐ, இந்திய தினம், முஸ்லீம், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்திருக்கின்றன. விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல கூட்டணி அனைத்து அண்ணா திராவிட அமையும். ஓகே, தேங்க்யூ.